கடலூரில் கபடி போட்டியில் களத்திலேயே மாரடைப்பால் உயிரிழந்திருக்கிறார் கபடி வீரர். வீரரின் உடல் அவர் வாங்கிய கடைசி கோப்பையுடன் சேர்த்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. களத்தில் நடந்தது என்ன? கபடி போட்டியின் போது எதிரணி வீரரின் கால் முட்டு மார்பில் அழுத்தியதால் கபடி வீரர் ஒருவர் போட்டியின் போதே பரிதாபமாக உயிரிழந்துவிட்டார். வெண்ணிலா கபடி குழு திரைப்பட காட்சிகளைப் போல நிஜத்தில் நடந்தது எப்படி? தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு எப்படியோ அப்படித்தான் கபடி விளையாட்டும். ஜல்லிக்கட்டில் காளைகளுடன் மல்லுக்கட்டு வீரர்கள் போல் கபடி போட்டியில் வீரர்களே ஜல்லிக்கட்டு காளைகளாக மல்லுக்கட்டுக் கொள்வர். இதற்காக உயிரை கொடுத்து விளையாடுவோம் என கூறும் அளவிற்கு கபடி போட்டியின் மேல் அதீத ஈர்ப்பு கொண்டவர்கள் தமிழக கபடி வீரர்கள். அந்த வார்த்தை இன்று நிஜமாகியிருக்கிறது. வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தில் கதாநாயகனாக வரும் விஷ்ணு விஷால் களத்தில் விளையாடி கொண்டிருக்கும் போதே உயிரிழந்து விடுவார். அதேபோல் நிஜத்தில் ஒரு சம்பவம் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே அரங்கேறியிருக்கிறது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த காடம்புலியூர் புரங்கணி முருகன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் 21 வயதான விமல்ராஜ். கபடி வீரரான இவர் சேலம் தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி 2 வகுப்பு படித்து வந்தார். சேலத்தில் உள்ள கபடி அகாடமி ஒன்றில் இணைந்து கபடி பயிற்சி பெற்று வந்தார். ஞாயிற்றுக்கிழமை இரவு பன்ருட்டி அடுத்த மானடிக்குப்பத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கபடி போட்டியில் விமல்ராஜ் கலந்து கொண்டு விளையாடினார். அப்போது எதிர்பாராத விதமாக விமல்ராஜ் கீழே விழ அவரை எதிரணி வீரர் பிடிக்க முற்பட்டார். எதிரணி வீரரின் கால் முட்டு விமல்ராஜ் மார்பில் இடிக்க சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். சக வீரர்கள் விமல்ராஜை மீட்டு பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் விமல்ராஜ் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்தனர். பிரேத பரிசோதனைக்கு பின்னர் விமல்ராஜ் உடல் சொந்த கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. கிராம மக்கள், உறவினர்கள், நண்பர்கள் அஞ்சலி செலுத்தினர். மேலும் கல்லூரி நண்பர்கள், சக கபடி வீரர்கள் என அனைவரும் அஞ்சலி செலுத்தினர். விமல்ராஜின் உடல் சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. அப்போது அவர் கடைசி போட்டியில் வெற்றி பெற்று வாங்கிய கோப்பையையும் அவரது உடலுடன் சேர்த்து அடக்கம் செய்தார். விமல்ராஜ் கல்லூரி முடிந்ததும் கூலி வேலைக்கு செல்வது வழக்கம். கபடியில் கிடைக்கும் பணத்தையும் கூலி வேலை செய்து கிடைக்கும் பணத்தையும் தனது வீட்டிற்கு தான் கொடுப்பார் என பெற்றோர்களும் நண்பர்களும் தெரிவித்தனர். மானடி கிராமத்தில் நடக்கும்போது கபடி மேட்ச்சில் உள்ளதான் இருக்கும், மெயின் சாலில் நாங்கள் இருக்கோம். மெயின் சாலில் இருக்கும்போது ரைடு போயிட்டு ஜம்ப் பண்ணி வர்றாரு. ஜம்ப் பண்ணி ஏந்திருக்க மோடியே அப்படி மயக்கமாயிட்டாரு. இதுதான் அங்கே நடந்தது. பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறான். அவனால தான் பாதி மேட்ச் அகாடமியில் ஜெயிக்கிறதுக்கான முக்கியமான இதாக இருக்குது. அவங்க பங்கே இருப்பாங்க. அவன் இல்லாட்டி டீமே கிடையாது. அந்த மாதிரி தான் அவன் ரைடு பண்ணுறது எல்லாமே. அவனோட வந்து ஒரு 60 கிலோ 65 கிலோ தான் இருப்பான். ஆனாலும் அவனோட பவரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். விமல்ராஜின் தந்தை கண் பார்வை அற்றவர், ஒரு தங்கையும் உள்ளார். விமல்ராஜை நம்பித்தான் அவரது குடும்பமே இருந்தது. விமல்ராஜையும் இழந்து வாழ்வாதாரத்தையும் இழந்து அவரது குடும்பம் தவித்து வருகிறது. விமல்ராஜின் மரணம் குறித்து அறிந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தனது நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் கொடுப்பதாகவும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாங்கி கொடுப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்.
விமல்ராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த நெய்வேலி எம்எல்ஏ சபா ராஜேந்திரன் அவரது குடும்பத்திற்கு 50,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்.